தமிழடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளாக விவசாயிகளோட வங்கி கணக்கில் வந்து மத்திய அரசு நேரடியாக வரவு வைத்து கொண்டிருக்கிறது. இதுவரை விவசாயிகளின் வங்கி கணக்கில் வந்து 11 தவணைகள் வரவு வைக்கப்பட்டன. ஆனால் இப்போது 12வது தவணை விவசாயிகளோட வங்கி கணக்கில் நிறைய விவசாயிகளுக்கு கிடைக்கலன்னு நிறைய விவசாயிகள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க. என்ன காரணத்துக்காக கிடைக்காம இருக்கிறது? இந்த 12வது தவணை கிடைப்பதற்கு மேலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். என்ன செஞ்சால் இந்த 12வது தவணை உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து வரவைக்கப்படும், இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துட்டு மற்ற நண்பர்களுக்கு வந்து தகவலை வந்து உடனடியாக ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் 12வது தவணையை பிரதமர் மோடி அவர்கள் ஆகஸ்ட் 17 அன்று வெளியிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் 16000 கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் 8 கோடி விவசாயிகள் பயனடைந்திருக்கின்றனர். 12வது தவணையில் இதுவரை தங்கள் கணக்கில் பணம் வராத விவசாயிகள் பலர் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் அனைவரும் கவலைப்பட வேண்டியதில்லை, ஏனெனில் நவம்பர் 30ஆம் தேதி வரை அவர்களின் வங்கி கணக்கில் பணம் டெபாசிட் செய்யப்படும். அதற்கு என்ன செய்வது என்று தான் இந்த வீடியோவில் உங்களுக்கான தகவலை சொல்ல போகிறேன். உண்மையில் பிரதம மந்திரி கிசான் சமநிதி திட்டத்தின் கீழ் குறைந்த நிலம் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த விவசாயிகள் ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இவை 4 மாதங்களுக்கு ஒரு முறை 3 தவணைகளாக வழங்கப்படும். பிரதமர் மோடி அவர்கள் இதனை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் பணம் வருவதில்லை. இதற்கு பல காரணங்கள் இருப்பதாக தெரிவிப்படுத்தப்படுகிறது. பிரதம கிசான் திட்டத்தின் கீழ் பலனை பெறுவதற்கு இகேஒய்சி மத்திய அரசு கட்டாயமாக்கி இருக்கிறது. பல விவசாயிகள் தகவல்கள் இல்லாததால் இகேஒய்சி செய்யவில்லை. இந்த முறை 12வது தவணை 2.62 கோடி விவசாயிகள் கிடைக்காமல் நஷ்டமடைந்திருக்கின்றனர். அவர்களின் கணக்கில் இன்னும் 2000 ரூபாய் வரவில்லை. அதே நேரத்தில் பல விவசாயிகளுக்கு நிலச்சான்றும் கிடைக்காமல் இருக்கிறது. இதற்கு காரணமாக அவர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை. இந்த திட்டத்தில் 12வது தவணை யார் யாருக்கெல்லாம் கிடைக்கல, என்ன காரணங்களுக்காக கிடைக்கல, யார் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் 12வது தவணை என்ன காரணங்களுக்காக உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 12வது தவணை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிடைக்காதவங்க யாராவது இருந்தாலும் இந்த தகவலை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சில விவசாயிகள் இகேஒய்சி செய்தும் அவர்களுக்கு 12வது தவணை கிடைக்கவில்லை. நில சரிபார்ப்பு பணிகளை முடியாததே இதற்கு காரணம். 12வது தவணையில் இகேஒய்சி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்காம இருக்குது. அதற்கு என்ன காரணம்னா அவங்க பேரில் வந்து நிலம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நிலம் இல்லாதவர்கள் பேருக்கு பணம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதை என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். இந்த விவசாயிகள் வேளாண் துறை அலுவலகத்துக்கு சென்று நிலத்தை சரிபார்க்க வேண்டும். ஆனால் இகேஒய்சி மற்றும் நில சரிபார்ப்பு செய்த சில விவசாயிகளுக்கு 12வது தவணை கிடைக்கவில்லை. பதிவு செய்யும் போது அந்த விவசாயிகள் தவறான தகவல்களை அளித்திருக்கின்றனர். இவை அனைத்தும் சரி செய்யப்பட்டால் சரியாக 12வது தவணை விவசாயிகளோட வங்கி கணக்கில் வர 30ஆம் தேதி நவம்பர் 30ஆம் தேதிகளோட விவசாயிகளோட வங்கி கணக்கில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும், நெக்ஸ்ட் வர இருக்கிற 30ஆம் தேதி வரைக்கும் கூட இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க. மறந்துடாமல் நீங்கள் போய் உங்களுடைய கிராம நிர்வாக அலுவலர் அப்படி இல்லைன்னா விவசாயத்துறை அலுவலகத்தில் போய் நீங்கள் இதற்காக உங்களுடைய நில சரிபார்ப்பு பணிகளை உடனடியாக முடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து 12வது தவணை கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவல்கள் மற்றும் அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.